Dodo TV. அர்ஜுன், நிஷா அப்புறம் மோண்டி மூணு பேரும் அவங்களோட கார்ல வெகேஷன் செலிப்ரேட் பண்றதுக்காக அர்ஜுன் தாத்தாவோட பழைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனோட தாத்தா அதே ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து காணாம போயிருந்தாரு. அப்போல இருந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ் மூடியே இருந்தது. அந்த ஃபார்ம் ஹவுஸ் மலைகள் அப்புறம் காட்டுக்கு நடுவுல இருந்தது. அதனாலதான் அந்த இடத்துல பகல்ல கூட இரவு மாதிரி இருட்டாவே இருக்கும். நிஷாவும் அர்ஜுனும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஆனா மோண்டி பின்னாடி உட்காந்துக்கிட்டு அமைதியா அவனோட கண்ணை கிளீன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். அட மோண்டி, என்ன அமைதியா உட்காந்துட்டு இருக்க? இந்த மாதிரி காட்டுக்கு நடுவுல போறதுன்னா உனக்கு பயம் நினைக்கிறேன். அதனாலதான் நீ கண்ணு எடுத்து வந்திருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, இனிமேல் அந்த கண் உனக்கு பயன்படாது. அர்ஜுன், நான் இந்த கண்ணை என்னோட பாதுகாப்புக்காக இல்லை, நான் வேட்டையாட தான் இந்த கண்ணை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். வேணா பாரு, நான் ஒரு பெரிய விலங்க வேட்டையாடுவேன். மோண்டி, இந்த பயணத்துக்கு அப்புறம் என்ன கூப்பிடுறத மறந்துடாத. அந்த விலங்க கூட நான் ஒரு செல்ஃபி எடுக்க விரும்புறேன். மூணு பேரும் இப்படி பேசிக்கிட்டே அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. மூணு பேரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப உயரமா மில்லிசா ஒரு ஆள் வந்து அவங்க முன்னாடி நிக்கிறாரு. அந்த ஆளுக்கு நீளமா முடி இருந்தது, அப்புறம் பெரிய தாடியும் இருந்தது. அந்த ஆளு அர்ஜுனை கேட்டுக்கிட்டே நிறுத்திடுறாரு. நில்லுங்க, யார் நீங்க யார சந்திக்க வந்தீங்க? அண்ணா, என் பேர் அர்ஜுன். இந்த ஃபார்ம் ஹவுஸ் என் தாத்தாவோடது தான். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. மன்னிச்சிருங்க சார், இங்க திருடங்களாம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, நான் அதனாலதான் அப்படி கேட்டுட்டேன். அப்புறம் என் பேரு சார் சிங், நான் தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ பாத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க, நீங்க எங்க பொருள்லாம் எடுத்துட்டு உள்ள வாங்க. சார் சிங் பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள வராரு. அப்புறம் மூணு பேரும் உள்ள போறாங்க. அப்போ மூண்டிக்கிட்ட கண் இருக்கிறத பார்த்து அந்த சார் சிங்க்கு சந்தேகம் வருது. நில்லுங்க, நீங்க என்ன கண் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதான் இங்க வேட்டெல்லாம் ஆடக்கூடாதுன்னு? கொடுங்க அந்த கண்ணை என்கிட்ட கொடுங்க. இங்க பாருங்கண்ணா, நான் இது என் பாதுகாப்புக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். இது என்கிட்ட தான் இருக்கும், தேவைப்பட்ட மட்டும்தான் நான் இதை பயன்படுத்துவேன். சார் சிங், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, நாங்க இங்க சந்தோஷமா இருக்க தான் வந்தோம், யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. இப்படி சொல்லிட்டு மூணு பேரும் உள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அர்ஜுன் சார் சிங்கை கூப்பிடுறாரு. சார் சிங்கும் உள்ள வராரு. சார் சிங், பாருங்க சாயந்தரம் ஆகிக்கிட்டே இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, இந்த இடத்துல சாப்பாடு ஏதாவது இருக்கா? சார், இது ஒரு காடு, இங்க சாப்பாடு அப்படியெல்லாம் கிடைக்காது, அதுக்கு வேட்டையாடணும். நான் வேட்டைக்கு போறேன், ஏதாவது கிடைச்சா நல்லது, இல்லைனா நீங்க வெறும் வயிற்றுல தான் படுக்கணும். அட அர்ஜுன், எனக்கும் வேட்டையாடணும் போல இருக்கு, நான் ஒரு வேலை பண்றேன், நானும் ஷேர்ஷிங் கூட கிளம்பி போறேன். சரி, நீங்களும் என் கூட வாங்க. ஞாபகம் இருக்கட்டும், இந்த காட்டுல ஒரு சில நேரத்துல வேட்டையாட போறவங்க வேட்டையாடப்படுறாங்க. இதை கேட்டு மூட்டி சிரிக்கிறாரு. அப்புறம் சேர்ஷிங் கூட அப்படியே வேட்டையாட போறாரு. ரெண்டு பேரும் நடந்து ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள போயிடுறாங்க. சார், இங்கிருந்து நாம தனித்தனியா போயாகணும், அப்போதான் வேட்டையாட முடியும். நீங்க இங்கே இருங்க, நான் வேட்டையாட போறேன். இதை சொல்லிட்டு சேர்ஷிங் அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் இவரும் பயந்துக்கிட்டே அவரோட கண்ணை எடுத்துக்கிட்டு முன்னாடி போறாரு. அப்புறம் ஒரு விசித்திரமான விலங்கு ரெண்டு காலால ஓடிக்கிட்டே இவரை கிராஸ் பண்ணிட்டு முன்னாடி போகுது. மூண்டி பயந்துக்கிட்டு அங்கேயே நின்றுடுறாரு. அவரு ரொம்ப வேகமா மூச்சு விட்டுட்டு இருந்தாரு. அந்த மிருகம் மெது மெதுவா இவரை நோக்கி வர ஆரம்பிச்சது. மூண்டி அவரோட துப்பாக்கியை பிடிச்சுக்கிட்டு நாலா பக்கமும் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த மிருகம் அவரை வேட்டையாடுறதுக்காக தான் அவரையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவருக்கு தோணுது. பயத்தால மூண்டி ரொம்ப வேகமா மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் அவரோட பயத்தெல்லாம் அப்படியே மறைச்சுக்கிட்டு அவரு அங்கேயே நின்றுட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான மிருகம் அந்த புல்வெளியிலிருந்து வெளியே வந்துட்டு இருந்தது. அந்த மிருகத்தோட மேல் பாதி சிங்கம் மாதிரி இருந்தது, அப்புறம் கீழே இருக்கிற உடம்பு மனுஷன் மாதிரி இருந்தது. அதை பார்த்ததும் மூண்டி பயத்தால நடுங்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு அவரோட துப்பாக்கியால அந்த மிருகத்தை சுட்டுக்கிட்டே இருந்தாரு. துப்பாக்கியால சுட்டும் கூட அந்த மிருகத்துக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த மிருகம் அப்படியே ஓடி வந்து மூண்டி மேல தாவிடுது. அதோட கூர்மையான பொற்களால மூண்டியோட கழுத்தை கடிச்சு மூண்டிய கொன்னுடுது. மூண்டி கத்தி கதற சத்தம் அந்த காடு முழுவதும் கேட்டுட்டு இருந்தது. அப்புறம் அந்த மிருகம் மூண்டிய அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள போயிடுது. அப்புறம் இந்த பக்கம் அர்ஜுனும் நிஷாவும் சேர்ல உட்காந்துக்கிட்டு மூண்டிக்காகவும் சேர்சிங்காகவும் காத்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள சேர்சிங் ஒரு கோணியில வேட்டையாடின விலங்கை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு.
அந்த கோணிலிருந்து ரத்த துளிகள் நிலத்துல விழுந்துகிட்டே இருந்தது. அதை பார்த்ததும் நிஷா பயந்து போயிடுறாங்க. சார் சிங், என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இதுல எவ்வளவு கெட்ட நாத்தம் வருது. அப்புறம் மூண்டி எங்க இருக்கான்? என்ன, மூண்டி சார் இன்னும் வரலையா? அவர் வீட்டுக்கு வந்திருப்பாருன்னு நினைச்சேன். சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட தான் கண் இருக்குல்ல, அவர் அவரை பாதுகாத்துப்பாரு. அதுக்குள்ள நான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சிடறேன். இப்படி சொல்லிட்டு ஷேர்சிங் உள்ள போயிடுறாரு. அர்ஜுனும் நிஷாவும் மோண்டி வரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மோண்டி திரும்ப வரவே இல்லை. அப்போ ஷேர்சிங் அர்ஜுனை கூப்பிடுறாரு. அர்ஜுன் சார் வாங்க, சாப்பாடு தயாராயிடுச்சு. நிஷா, மோண்டி வரத்துக்கு இன்னும் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். வா, நம்ம ரெண்டு பேரும் போய் முதல்ல சாப்பிடலாம். இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் டைனிங் டேபிள்ல உட்காந்துடுறாங்க. அர்ஜுன் அப்போ சாப்பாடு மூடி வச்சிருந்த மூடிய திறந்து பாக்குறாரு. அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிறத பார்த்த உடனே அர்ஜுன் அப்படி உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அந்த பாத்திரத்துக்குள்ள மோண்டியோட வெட்டப்பட்ட தலை இருந்தது. அர்ஜுனும் நிஷாவும் உடனே அந்த டேபிள்ல இருந்து எழுந்துடுறாங்க. அர்ஜுன், இது மோண்டியோட தலையாச்சே, இந்த வேலை யார் பண்ணாங்க? மோண்டியை யார் சாகடிச்சாங்க? அர்ஜுன், சர் சிங், நீ எங்க இருக்க? நீதான் இதெல்லாம் பண்ணியா? சொல்லு. இங்க வா சேர் சிங், இங்க வா. அர்ஜுன் அப்படி சொன்ன உடனே அந்த ரூம்ல எல்லா லைட்டும் அணைய ஆரம்பிக்குது. அப்போ பயங்கரமான உருமல் சத்தம் அந்த ரூம் முழுவதும் கேக்குது. நிசா, சீக்கிரம் கிளம்பு, நம்ம இங்கிருந்து உடனே கிளம்பி ஆகணும். இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடுறாங்க. அவங்க அந்த கதவை நோக்கி ஓடி போயிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த மிருகம் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. அர்ஜுனும் நிஷாவும் அதை பார்த்து அப்படியே நடுநடுங்கி போயிடுறாங்க. சர் சிங், எனக்கு தெரியும் இது நீதான். நீ எதுக்காக எங்களை கொல்ல நினைக்கிற அப்படின்னு அர்ஜுன் அந்த மிருகம் கிட்ட கேக்குறாரு. அப்போ அந்த மிருகம் எந்த அளவு ரத்த தாகத்துல இருந்ததுன்னா அது உடனே அர்ஜுனை தாக்கிடுது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அர்ஜுன் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மிருகம் அர்ஜுனும் கொல்ல போகும்போது அந்த இடத்துக்கு ஷேர்சிங் வந்துடுறாரு. அப்போ ஷேர்சிங் அவரோட கழுத்துல இருந்த சிவன் லாக்கெட்டை அவரோட கையில எடுத்து கையில பிடிச்சுக்கிட்டு அந்த மிருகத்தை நோக்கி நடந்து போறாரு. சிவன் லாக்கெட்டை பார்த்த உடனே அந்த மிருகம் அந்த இடத்துல இருந்து ஓடிடுது. நீங்க இங்க இருக்கீங்களா? அப்போ அந்த மிருகம் யாரு? அந்த மிருகம் வேற யாரும் இல்லை, அது உங்க தாத்தா ராம்வீர் தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தா இங்க இருந்தாரு. அவருக்கு இந்த காட்டுல இருக்கிற விலங்குகளை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில வேட்டைக்காரங்க அந்த காட்டுல இருக்கிற மிருகங்களை வேட்டையாடிட்டு இருந்தாங்க. இத பார்த்து உங்க தாத்தாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்புறம் சிங்கத்துக்கு முன்னாடி அவரு அவரோட கழுத்தை அறுத்துட்டு செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு ஒரு மாய சிங்க மனுஷனா மாறிட்டாரு. அதால் அவருக்கு ரொம்பவே அதிகமான சக்திகள் கிடைச்சது. அதை வச்சு அவர் இந்த காட்டை பாதுகாத்துட்டு இருந்தாரு. யாரெல்லாம் இந்த காட்டுக்கு வேட்டையாடணும்னு வராங்களோ அவங்களாம் அந்த சிங்க மனுஷனோட வேட்டையா மாறிடுறாங்க. அப்புறம் மன்னிச்சிருங்க, உங்க நண்பருக்கு ரொம்ப அதிகமா திமிர் இருந்தது. நான் வேண்டான்னு சொல்லியும் அவரு துப்பாக்கியை உள்ள எடுத்துட்டு வந்தாரு. எவ்வளவு சொல்லியும் அவரு கேட்கல, அதுக்கான தண்டனை அவருக்கு கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு ஒன்னு தெரியல, அவரோட வெட்டப்பட்ட தலை இப்படி அந்த பாத்திரத்துக்குள்ள வந்துச்சுன்னு. நான் ஒரு ஆட்டை தான் வேட்டையாடிட்டு வந்தேன். நீங்க இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பி போயிடுங்க, இல்லைனா அது உங்களையும் கொன்னுடும். தாத்தாவோட கையால பேரன் சாகிறது எனக்கு பிடிக்கல. அந்த சிங்க மனுஷன் இங்க வரும்போது தான் நீங்க உங்க நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இதை கேட்ட உடனே அர்ஜுன் நிஷாவை கூப்பிட்டுக்கிட்டு அவரோட கார்ல கிளம்புறாரு. அவரு ரொம்ப வேகமா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க அந்த காட்டோட எல்லைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் உயிரே வந்த மாதிரி இருந்தது. அவங்க சரியா எல்லையை கடக்க போகும்போது அவங்க காரு திடீர்னு பஞ்சர் ஆயிடுது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கவலையா இருந்தாங்க. அப்ப திடீர்னு அந்த காருக்கு முன்னாடி அந்த சிங்க மனுஷன் வந்துடுறான். அவன் அந்த கார் கண்ணாடியை உடைச்சி அவங்க ரெண்டு பேரையும் அந்த காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வேற என்ன, அர்ஜுன் நிஷாவோட கத்திர சத்தம் அந்த காடு முழுவதும் கேட்டுட்டு இருந்தது. அப்படிதான் அந்த சிங்க மனுஷன் அந்த காட்டை பாதுகாத்துட்டு வந்தது. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கன் பிரஸ் பண்றது மறந்துடாதீங்க. எவனா இருந்தாலும் கண்டிப்பா பயந்தாகணும்.